நண்பர்களே, ஒரு மிக சிறந்த தியானத்தை இயற்றியிருக்கிறோம். இந்த தியானம் நாம் ஏன் இயற்ற வேண்டும் அப்படின்னா, அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதில் மிக முக்கியமான காரணம், நம் மனதை சக்திப்படுத்த வேண்டும். சக்தி வாய்ந்த மனம்தான் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும். இது ஒன்றுதான் மிக முக்கியமான காரணமா எனக்கு தெரியுது. ஏன்னா நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா தெரியும். இப்ப நம்ம இந்த தியானம் பண்றவங்க மட்டும் இல்லை, பொதுவா பல அன்பர்கள், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்குமே நல்லது எது கெட்டது எது அப்படின்னு தெரியுமானா, நல்லா தெரியும். அதுவும் கெட்டது பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கெட்டதோட விளைவோட தெரியும், நமக்கு கூட அது விளைவோட தெரியாது. அது உடல் எப்படி பாதிக்கும், மனசு எப்படி பாதிக்குங்கிறது விளைவோட அவங்களுக்கு தெரியும். அப்ப இருந்தாலும் ஏன் அவங்க கெட்டது விடுறது இல்லை அப்படின்னா, இந்த மனதில் அதை விடக்கூடிய சக்தி இல்லை. அப்ப அதனாலதான் அந்த அர்த்தந்தேவர்கள் அந்த அஷ்டாங்க யோக முறையை கொஞ்சம் மாற்றி அமைச்சிருப்பாங்க. அஷ்டாங்க யோக முறை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எட்டு அங்கங்களை கொண்ட அஷ்டாங்க யோகம் என்ன? நியமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகார தாரணா, தியானம், சமாதின்னு சொல்லுவோம். அதுல இயம நியமங்கள் அப்படிங்கிறது தான் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஒரு யோக பயிற்சியை செய்வதற்கு ஒரு தகுதி வைக்கிறாங்க. நீங்கள் சிலவற்றை செய்ய வேண்டும், சிலவற்றை செய்யக்கூடாது. இரண்டொழுக்க பண்பாடு மாதிரி வச்சுக்கோங்களேன். கெட்டதெல்லாம் செய்யக்கூடாது, நல்லதெல்லாம் செய்ய. அப்படி செய்யறவங்களுக்கு தான் ஆசனங்கள், பிராணாயாமம் இது எல்லாம் முறையாக சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் பிரத்யாகாரா தாரணா, தியானம், சமாதி இல்லை அளவுக்கு அவங்களை கூட்டிட்டு போனாங்க. ஆனா மகரிஷி அவங்க இதை பாக்குறாங்க, இது என்னப்பா இது, இந்த இயம நியமங்களை சரியா ஃபாலோ பண்ணாங்கனாவே அவங்க லைஃப்ல பெரிய பிரச்சனையெல்லாம் வராது. ஆனா இந்த இயம நியமங்களை ஃபாலோ பண்ண முடியலையே நமக்கு, இல்லைங்களா? நல்லதை செய்யணும், கெட்டதை விடணும் அப்படின்னா எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியல. அப்ப மகரிஷி அதை பார்த்துட்டு அதை என்ன பண்றாரு, அந்த இயம நியமங்களை ஃபர்ஸ்ட்ல எடுத்துட்டார். அதாவது உதாரணத்துக்கு வள்ளலாரதை நீங்க எடுத்துக்கலாம். அதாவது வள்ளலாருடைய கான்செப்ட் படி புலால் உண்ணுபவர்கள் அங்க உள்ளே செல்லக்கூடாதுன்னு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, இல்லைங்களா? நீங்க வடலூர் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புலால் உண்ணுபவர்கள் உள்ளே செல்லக்கூடாது. அப்ப அது வந்து வள்ளலாறு குறைய சொல்ல, யார் நிறைய தப்பு பண்ணுவாங்க? புலால் உண்பவர்கள் தப்பு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவங்க தான் பண்ணுவாங்கன்னு சொல்றது இல்லை, புலால் உண்பவர்கள் நிறைய தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு. ஏன்னா குணம் அந்த விலங்கினத்தன்மையில அதிகரிச்சு இருக்கு. அப்போ மகரிஷி அதி வந்து கொஞ்சம் மாத்துறது, புலால் உண்பவர்கள் உள்ளே வரக்கூடாதுங்கிறது தான் வள்ளலாருடைய கான்செப்ட். ஆனா மகரிஷி வந்து கொஞ்சம் மாத்துறது, வள்ளலாருடைய தொடர்ச்சியா இருந்தாலும் இன்றைய காலகட்டத்துக்கு இப்போ நீங்க புலால் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் வாங்க, பஞ்சமகா பாதகங்கள் செய்தேனும் வாங்க, என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல வாங்க, உங்களுக்கு நான் தீட்சை கொடுத்து பயிற்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். இது மகரிஷி கொஞ்சம் வேறுபடுற என்ன காரணம்னா, புலால் உண்பவர்கள் இங்க வந்து பயிற்சி எடுத்து நிறுத்தினாங்கன்னா தான் அது பெரிய மாற்றம். அவங்களுக்கு தான் நம்ம பயிற்சி கொடுக்கணும், தப்பு செய்யறவங்களுக்கு தான் பயிற்சி தேவை. அப்ப தப்பை சரி பண்ணிக்கிட்டவங்களுக்கு பயிற்சி பெரிதாக தேவையில்லை. இயல்பிலேயே பொறுமையா இருக்கிற ஒருத்தருக்கு எதுக்கு சினம் தவிர்த்தல், இல்லைங்களா? ஆசை அளவோடு இருக்கிறவங்களுக்கு எதுக்கு ஆசை சினம் தவிர்த்தல் அப்படிங்கிற மாதிரி
மகரிஷி கொஞ்சம் மாற்றி போட்டு முதல்ல வந்தனே ஆசனங்களை சொல்லி கொடுக்குறார். எடுத்தனே உடற்பயிற்சி தான், மன்றத்துக்குள்ள வந்தனே ஃபர்ஸ்ட் ஆசனங்கள் தான். இயம நியமம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. 14 வயசுக்கு மேல உடம்புல உயிர் இருந்தா சரிப்பா, தீட்சை எக்ஸசைஸுக்கு 14 வயசும் தடையில், நீ 8 வயசு 6 வயசுலேருந்து எக்ஸசைஸ் செய்யலாம். அப்போ இப்படியெல்லாம் மகரிஷி அவங்க இந்த பயிற்சி முறைகளை மாற்றி இதனால் வரைக்கும் இருந்த யோக முறைகள்லேயே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்துருக்காரு. அதில் முதல் விஷயம் என்னென்னா உடற்பயிற்சி. நான் நம்ம அன்பர்கள்கிட்ட சில விஷயங்களை கொஞ்சம் வலியுறுத்தணும்னு விரும்புகிறேன். ஏன்னா நேற்றைக்கு ஒரு ஆசிரியரை நம்ம ஜூமுக்கு பேசுறதுக்கு வரவழைக்கிறதுக்கு பேசினோம். அப்போ அந்த ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, இந்த மக்கள் எல்லாமே கேட்பாங்க ஐயா, ஆனால் செய்ய மாட்டாங்க ஐயா. சரிதானுங்களா? அதுலேயும் இன்னும் ஒரு படி மேலே போய் நான் நீங்கள்லாம் நம்ம குடும்ப அன்பர்னு காட்டி அதை ஓப்பனாக அப்படின்னு சொல்கிறேன். உங்களோடதுல இருக்கிற ஆசிரியர்களே எதையுமே செய்யறதே இல்லைங்கய்யா, ஒன்லி பேச்சு தானுங்கய்யா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு ஒரு பக்கம் கொஞ்சம் சுருள் இருந்தாலும் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா அது உண்மைதான் அப்படின்னு எனக்கு புரிஞ்சு. நம்மள ஆசிரியர்களா இருக்கிறவங்க எவ்வளவு பேர் நம்ம உடற்பயிற்சி தியானம் போன்ற பயிற்சிகளை சரியா செய்யறோம், நம்ம வாழ்க்கை முறை எவ்வளோ பேர் சரியாக வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தா பெருசாக தெரியல. எனக்கு நான் ஒரு பயிற்சிக்காக இப்போ போனேன் நேரரா, அந்த பயிற்சியில் கூட நான் உணவருந்துறப்ப காய்கல்பம் எல்லாரும் செய்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறேன், யாருமே பெரிதாக செய்யலை. அப்போ என்ன நம்ம சொல்கிறோம், என்ன நம்ம செய்யறோம்? இப்போ சொல்லுக்கும் செய்கைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கிற இடத்துல வெற்றி வராது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது போல தான் அது இல்லைங்களா? ரெண்டு டிஃப்ரெண்டா இருக்கு. மகரிஷி சொல்லுவாங்க, நான் அகம் இதிகம், எண்ணமும் சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருக்கும். நான் உங்களை உடற்பயிற்சி செய்யுங்கன்னு சொன்னா நான் செய்யணும், செஞ்சுட்டு தான் சொல்லணும். தியானம்னா செஞ்சுட்டு சொல்லணும். அப்ப இதில் அவர் கேட்டது எனக்கு கொஞ்சம் ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்தது. ஏன்னா நாம் அடைய வேண்டியதுன்னு நினைக்கிற இலக்கு வந்துங்க ரொம்ப பெரிய இலக்கு. ஞானம், இறை உணர்வு, பேரின்பம், துன்பமே இல்லாத வாழ்க்கை. என்னங்க, துன்பமே இல்லாத ஒரு வாழ்க்கையை அடைய வேண்டி விரும்புகிறோம். ஆனால் செயல்பாடு அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் நார்மலாக இருக்கிற செயல்பாடை விட குறைவாக இருக்கு. இதுக்கு ஸ்பெஷல் எஃபெக்ட் எல்லாம் போட்டு வேலை செய்யும், ஏன்னா துன்பமே இல்லாத வாழ். அப்போ அதற்கான பயிற்சிகளை மகரிஷி அவங்க கொடுத்தாங்க. இப்போ நான் அப்புறம் திருப்பி அவங்ககிட்ட சொன்னேன், என்னென்ன ஐயா இந்த சொல்றதெல்லாம் உண்மைதான், மாற்று கருத்து நான் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். எங்க இறை சாதனை மார்க்கத்தில் வர்ற அன்பர்கள் அப்படி இல்லைங்கய்யா, நீங்க வேணா வந்து பாருங்க, 4:30 ஒரு 200-300 பேர் இருக்கிறாங்க, மத்தியானம் ஒரு 200 பேர் வர்றாங்க, சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேர் வர்றாங்க. ஒரு 300 குடும்பங்க ஐயா, இதுல ஓரளவுக்கு மிகப்பெரிய ஞானத்தை நோக்கி செல்லக்கூடிய குடும்ப நபர்களாக இருக்கிறாங்க, அவங்க கிட்ட நீங்க வந்து பேசுங்க, நிச்சயமா ஒரு நல்ல மாற்றத்தை அது எங்களுக்குள்ள ஏற்படுத்தும். அப்படி இருக்கிறவங்க தான் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறோம். சவுண்டு பத்தலையோ? சவுண்டு நல்லா தான் பேசிட்டு, சவுண்டு கரெக்டாக இருக்காமா? சரி, அப்போ ஓகே ஐயா. சரி சரி, அப்போ அவங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்ற விரும்புறேன் அப்படின்னா, ஒன்னே ஒன்று தாங்க, பெருசாவெல்லாம் அடையிறதுக்கு எதுவுமே இல்லைங்கிற மாதிரி எனக்கு உணர்வு. இருக்கிற வாழ்க்கையை நிறைவா திருப்தியா வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான்.
செய்யற பயிற்சிகளை முறையா சரியா செஞ்சுட்டே வந்தா அது நமக்கு என்ன கொடுக்கணுமோ அதை வந்து அது தானா கொடுக்கும். எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம வேலை செய்வோம், சரிதானுங்களா? அதுல முதல் வேலை என்னன்னா, நான் உங்க எல்லாருக்கிட்டையும் கேட்கிற முதல் வேலை என்னன்னா, மகரிஷிய நம்ம வந்து குருவா எடுத்துக்கணும். அப்ப மகரிஷி சொல்ற வழியில நம்ம முதல் தெளிவா அந்த பாதை வந்து தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன பாதை நாம போயிட்டு இருக்கிற பாதை? மகரிஷி ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, உடற்பயிற்சிய மிகவும் வலியுறுத்துறாங்க. இன்னைக்கு காலையில சிந்தனை உரை கேட்டிருந்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். நீங்க ஏதோ தொண்டு செய்யறேன் தொண்டு செய்யறேங்கிறீங்க, உங்க உடம்ப நல்லா வச்சிருக்கிறதே பெரிய தொண்டுதான்னு முடிச்சுட்டாரு. உங்க உடம்ப நீங்க நல்லா வச்சிருக்கிறதே பெரிய தொண்டுதான் இல்லைங்களா? இதுக்கு நாம நிறைய நமக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன் தெரியும். நம்ம ஒருத்தரோட உடம்பு கெட்டு போச்சுன்னா, நம்மளோட ஒருத்தரோட செயல் நின்று போச்சுன்னா, நம்ம குடும்பத்துல, தொழில்ல, சுற்றுச்சூழல்ல, உறவுகள்ல எவ்வளவு சிக்கல்களை நம்ம சந்திக்க வேண்டியது கூட பாருங்க, சரிதானுங்களா? ஞானம் அடைகிறது ரெண்டாவது. அப்ப நம்மளுடைய உடல் நலத்திற்கு நாம முதல் முக்கியத்துவம் அதிகமா கொடுக்கணும். அப்ப உடல் பயிற்சிகளை நாம முறையாக சரியாக செய்யறோமா அப்படிங்கறத நீங்க, நான் எல்லாத்துக்கிட்டையும் வைக்கிற ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இதை நீங்க வச்சுக்கோ. நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேன் அப்படிங்கன்னா ஸ்டெப் முதல் படி எதை நீங்க சரியா பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் உடற்பயிற்சி செய்கிறேனா, இத முதல் கேள்வியா நீங்க வச்சுக்கோ. முறையாக முழுமையாக செய்கிறேனா, இந்த காயங்கள் போ, தியானம், தற்சொல்லி, ஆழ்நிலை தவம், சிவகாந்த பெருக்க பயிற்சி, இதெல்லாம் தூக்கி ஓரமா வைங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் முதல் படியில நான் சொல்றேன், சரிதானுங்களா? முதல் படி உடற்பயிற்சியை நாம் தெளிவாக ஒரு மணி நேரம் ஒதுக்கி செய்கிறோமா? நீங்களே உங்க மனசாட்சி கேள்வி கேளுங்க. இது வந்து தற்சோதனை. எனக்கு கோபம் வருது, பொறாம வருது, கவலை வருது, இதெல்லாம் வருட்டு, அதெல்லாம் இருக்கு. இது எல்லாம் பார்த்துட்டு தான் மகரிஷி இந்த பயிற்சியை கொடுக்கறாரே தவிர சும்மாவெல்லாம் கொடுத்துடல. அப்போ உடலை பற்றி பல நாள் பேசி இருக்கிறோம். உடல் அது செம்மையானால் எல்லாமே செம்மையாயிரு, மனமும் சரியாயிரு, உயிரும் சரியாயிரு. இதற்கு பல விளக்கங்கள் நாம முன்னர் பேசியிருக்கோம், சரிதானுங்க? இறையுணர்வை பெறணும்னால உடல் நலம். அப்ப நம்மளுடைய முதல் இலக்குங்கிறது உடல் ஆரோக்கியம். நீங்க இந்த படி அடையாம அடுத்த படிக்குள்ள போறதுல எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை, சரிதானுங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாம உடற்பயிற்சியை தெளிவாக செய்கிறோமா அப்படின்னு நீங்க முதல் கேள்வி கேளுங்க. இதுல டிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்ததுக்கு போ. இல்ல சார், நான் அறகுறையா பண்றேன்னா, நீங்க நாளையில இருந்து தயவு செய்து தவத்தினுடைய நேரத்தை கூட குறைத்து கொள்ளுங்க, குறைத்து கொள்ளுங்க. உடற்பயிற்சியை முதலில் தெளிவாக செய்யுங்கள். ஏன்னா பரிபூரணமான உடற்பயிற்சியை செய்த பின்பு சிறிது நேர தவமே நமக்கு போதும். இந்த 20 நிமிஷ தவம்னு சொல்றாரு இல்லையா, மோர் தென் எனஃப். யாருக்கு? நல்ல உடற்பயிற்சி பண்ணி ரிலாக்ஸேஷன் பண்ணி எந்திரிச்சு ஒரு சுகாசனத்தில் உட்கார்ந்து உங்களுடைய ஆக்கனையை கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா 15 மினிட்ஸ் எனஃப். 15 நிமிஷத்துல நீங்க அடைய வேண்டிய இலக்கு அது அலையறது செஞ்சு, எனக்கு அதுல தீவிரமான நம்பிக்கை இருக்கு உடற்பயிற்சி மேல். ஆனால் உடற்பயிற்சி செய்யாம செய்யக்கூடிய ஒரு தியானம் என்பது அது மிக ஆழ்ந்த நிலைக்கெல்லாம் நம்மளை கூட்டிட்டு போகாது, நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? உடற்பயிற்சி நான் செய்கிறேனா, அதை முதல் ஃபில்லப் பண்ணுங்கன்ற. அதற்கடுத்தது நமக்கு அவர் கொடுக்கிற விஷயம் காயகல்ப பயிற்சி. அதை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம், 13 நிலையில இருக்கிற காயகல்ப பயிற்சி. இது நான் ஒன்னு உங்களுக்கு ஒன்னு சொல்றேன் பாரு. நான் உடற்பயிற்சி செய்யறதுக்கு என்ன தேவை அப்படின்னா,
நமக்கு உடற்பயிற்சியை பற்றி ஒரு தெளிவான அறிவு தேவை. உடல் நலத்தினுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு உணர்த்தப்படணும். அப்ப அதை சார்ந்த விஷயங்களை நீங்க நிறைய தெரிஞ்சுக்கோ. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நீங்க எந்த இடத்துல நாம சறுக்கிறோம்னு பார்த்துட்டு அதை பற்றி அறிவை நீங்க அதிகப்படுத்துங்க. சரிதானுங்களா? அறிவு அதிகப்படுத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு செயல்பாட்டுக்கு வந்து. உதாரணத்துக்கு நம்ம உடல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை பற்றிய அறிவை நீங்க அதிகப்படுத்துங்க. உடல் நலத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோங்க. இன்ஃபர்மேஷனா நிறைய தெரிஞ்சுக்கோங்க, கேதர் பண்ணுங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கிற நேரத்தில் அதை சார்ந்த விஷயங்களை பாருங்க, படிங்க, யூடியூப்ல கேளுங்க. நான் அன்னைக்கே உதாரணமா சொன்னேன், சௌமித்திரன் ஐயாவோட 6 மணி நேர வீடியோ பாருங்கன்னு சொல்றேன். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், புரியுதா நீங்க? அப்ப ரெண்டாவது காயக்கல்பம், அது உயிருக்கான கலைன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். பலர் 13 வேளை காயக்கல்பம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்கிறது ஒரு பெரிய பெரிய மிராக்கள் தான். எனக்கு பேசுற நிறைய பேர் சொல்றாங்க, ஐயா உங்களோட உரை கேட்டதுக்கு அப்புறம் இந்த 12 வேளை 13 வேளை காயகல்பம் பண்றேன்னு சொல்றது எனக்கே பெரிய ஆச்சரியம். அப்போ அதை பற்றி ஒரு தெளிவான அறிவை வளர்த்துக்கணும். ரெண்டாவது உயிருக்கான பயிற்சியை நம்ம முறையா செய்யறோமா? காயகல்பம் 12 வேளை வைங்க, 10 வேளை வச்சுக்கோங்க, மினிமம் 10 வேளை வச்சுக்கோங்க. சரிதானுங்களா? அதையும் நம்ம சரியா செய்யறோமா அப்படிங்கிறது ரெண்டாவது ஸ்டெப்பு. சரிதானுங்களா? ரெண்டாவது செகண்ட் ஸ்டெப் வந்து நீங்க இதை தான் தற்சோதனைக்கு எடுக்கணும். இதையெல்லாம் பண்ணாம நாம வந்து உட்காந்து சும்மா தற்சோதனை தற்சோதனைன்னு அது இதையும் பண்ணதால எனக்கு என்னவோ மாற்றங்கள் பெருசா நிகழ்றது மாதிரி தெரியல. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இருக்கு, ஆனா நம்ம நினைக்கிற அளவுக்கு மாற்றம் வந்திருக்கு அப்படின்னா இல்லை. ஏன்னா இந்த உடல் உயிர் மனம் மூன்று சேரணும், அப்பதான் உங்களுக்கு தற்சோதனை எஃபெக்டிவா இருக்கும். மாற்றம் ஒரு அறிவில் உடற்பயிற்சியோ காயகல்பத்தையோ தியானத்தையோ முறையா சரியா பண்ணாம நாம பண்ணக்கூடிய தற்சோதனை, அது நீங்க பண்ணிட்டே இருக்க வேண்டிய நம்ம லைஃப் அப்படியே இருந்துட்டே இருக்கும். நீங்க சிந்தனைக்கு எடுத்துட்டு பாருங்க, நான் சொல்றதெல்லாம் நம்பணும்னு அவசியம் இல்லை. என் வாழ்க்கையில நான் பார்த்த விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ரெண்டாவது இல்லையா, காயகல்பத்தை காலை மாலை உணவின் போது இந்த 9 வேளை மட்டுமாவது, தண்ணி குடிக்கிறது குளிக்கிறது தூங்குறதெல்லாம் கூட விட்டுருங்க, பரவாயில்ல, முடிஞ்சா பண்ணுங்க சிறப்பு. குறைஞ்சது ஒரு 9 வேளை, 9 வேளை குளிக்கிறப்ப பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அதிகாலை நம்ம 4:30 மணிக்கு குளிக்கிற பழக்கத்தை வச்சிருக்கோம். ஆமா, அது கூட ஒரு அம்மா சொன்னாங்க, 4:30 மணிக்கு குளிக்கிறது வந்து பச்சை தண்ணியில குளிக்க சொல்லியிருக்கிறோம், தலைக்கு குளிக்க சொல்லியிருக்கிறோம். அது புதுசா சிலர் வந்திருப்பீங்க போல, ஒரு சிலருக்கு அதுல தெரியாம மேலு குளிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலு குளிச்சுட்டு இருந்தீங்கன்னா உடம்புல பெரிய மாற்றங்கள் எல்லாம் வராது. சரி, அது வாழ்க்கை முறை அப்படிங்கிற விஷயத்த நம்ம பேசியிருப்போம், நீங்க வாய்ப்பு இருந்தால் அது முன்னாடி போய் கேளு. சரி, தலைக்கு குளிக்கிறீங்க இல்லையா, அப்ப காலையில எந்திரிச்சனே அந்த குளியல் போடுறப்பவே ஒரு காயகல்பத்தை போட்டிருக்கோம் 4 மணிக்கு. அப்புறம் நம்ம 6 மணிக்கு உடற்பயிற்சி கூட காயகல்பம் வரும், அப்புறம் காலை உணவு 8 மணிக்கு வரும், அப்புறம் மத்தியானம் சாப்பிட்றப்ப வரும், அப்புறம் ஈவினிங் காயகல்பம் வரும், இரவு ஒரு 10 வேளை காயகல்பம். இதுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். அப்போ உடற்பயிற்சி காயகல்பத்தில் நீங்கள் திருப்தி ஆயிட்டு அதுக்கப்புறம் மூணாவதா வர வேண்டியது தியானம், தியான பயிற்சி. நான் முதலே சொன்னது போல நீங்கள் உடற்பயிற்சியே பண்ணணும்னு நினைச்சாலும் காயகல்பமே பண்ணணும்னு நினைச்சாலும் தடை போடுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மனம்தான். அப்போ அதற்கு ஒரு தியானம், காலை மாலையும் குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் ஒரு தியானம். அப்போ இந்த மூணையும் அடிப்படையாக வச்சுக்கோங்க. இந்த 3 ஸ்டெப்பு வந்து அடிப்படை ஸ்டெப்பு. இந்த 3 பண்ணாமல் நம்ம அடுத்தது பண்ணுறதுல பெரிய சேஞ்சஸ் வராது. அப்ப நான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி, உடற்பயிற்சியை நான் முழுமையாக திருப்தியாக உடல் தளத்தர் வரைக்கும் செய்யறோமா? டைம் கொஞ்சம் முன்ன பின்ன வச்சுக்கோங்க, ஏன்னா பெண்கள் காலையில் வீட்டு வேலைகள் இருக்கலாம், நீங்க டைம் கொஞ்சம் முன்ன பின்ன வச்சுக்கோங்க, ஆனால் ஒரு நாளில் நிச்சயமா செய்யணும், அவ்வளோதான். ரெண்டாவது காயகல்பம் 10 நிமிஷம் ஒதுக்கி அதை ப்ராப்பராக செய்யறோமா? மூணாவது தியானம் காலை மாலை, மதியத்துக்கு கூட நான் கணக்கு எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் காலை மாலை,
ப்ராப்பரா செய்யறோம். காலை மாலை செய்யணும். ஐயா நான் மத்தியானத்துல வந்து ஒரு மணி நேரம் டீப்பா செஞ்சுக்கிறேன், அது வந்து எனக்கு அதுல முழு திருப்தி இல்லை. காலையில மாலையில செய்யாம மதியம் மட்டும் நான் வந்து செய்யறதுனால பெரிய திருப்தி இல்லை. காலை மாலை, ஏன்னா ஒரு தியானத்தினுடைய வேல்யூ 12 hours. ஒரு தியானம் நீங்க செஞ்சீங்கன்னா 12 மணி நேரம் தான் அதுக்கு வந்து பவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உடற்பயிற்சிக்கு 24 மணி நேரம் பவர். ஒரு முறை உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா அடுத்த 24 மணி நேரம் உங்க உடம்பு உங்க கட்டுப்பாட்டில் இருக்கும். தியானத்துக்கு 24 மணி நேரம் பவர் இல்லை, 12 மணி நேரம் தான் பவர். காலையில 6 மணி 5 மணிக்கு செஞ்சீங்கன்னா சாயங்காலம் 5 மணி 6 மணிக்கு அது சார்ஜ் அவுட் ஆயிடும். எகைன் நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கணும். குறிப்பாக மாலை நேர தவத்தை நீங்கள் நன்கு செய்ய வேண்டும்னு நான் விரும்புகிறேன். தயவு செய்து இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. மாலை நேர தவத்தை நீங்க நன்கு செய்ய, ஏன்னா அது அது செய்யக்கூடிய காலம் வந்து சந்தியா காலம்னு சொல்வாங்க. அதை பத்தியே ஒரு ஸ்பீச் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பகலும் இரவும் இணையக்கூடிய காலம் அது. அந்த நேரத்துல பிரபஞ்ச சக்தி அபரிமிதமா அந்த பூமியில இருக்கு. புரியுதா நினைக்கிறேன். அதனாலதான் அந்த நேரத்துல கோவில் வழிபாடுகளை நம்ம முன்னோர்கள் முறையா வச்சிருந்தோம். காலையில 6 மணிக்கும் மாலையில 6 மணிக்கும் இந்த நிகழ்வுகள் நடக்கிற நேரம், முன்ன பின்ன ஒரு மணி நேரம் நடக்குன்னு வச்சுக்கோ, 5:30 to 6:30 வச்சுக்கோ. அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். மாலையில அந்த சந்தியா காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5:30 to 6:30 வரைக்கும் நாம ஒரு தியானம் நிச்சயமா செய்யணும். ஏன்னா நம்ம லைஃப்ல பல குழப்பங்கள் எங்க நடக்குன்னு பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல தான் பல குழப்பங்கள் நடக்கும். ஏன்னா ஜீவகாந்தம் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓரளவுக்கு இருக்கும், சாயங்காலம் ஃபுல்லா டவுன் ஆயிருக்கும். இந்த டவுனான ஜீவகாந்தத்துல யார் எதை சொன்னாலும் பிரச்சனை வரும், இதுதான் இயல்பு. அப்ப உங்களுடைய தியானத்தினுடைய குறிக்கோள்ல 2 வேளை தியானம் கம்பல்சரி இருக்கணும். குறிப்பாக மாலை நேர தியானம் ரொம்ப 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 முக்கியம். இப்ப நீங்க ஒரு 228 பேர் இருக்கீங்க அப்படின்னா இந்த 208 பேரும் தயவு கூர்ந்து மாலை நேர தியானத்துல தயவு செய்து நல்லா செய்யும். சரிதானுங்களா? முடிஞ்சதுன்னா நம்ம ஜூம்ல ஜாயின் பண்ணி செய்யும். 5:30 அந்த தியானம் ஆரம்பிச்சது, 6:10 வரைக்கும். இல்லை நீங்கள் உங்களோட சூழல் காரணமாக ஏதாவது மன்றங்கி போகிறதா இருந்தால் அங்கே நீங்கள் போய் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் மாலை நேர தியானத்திற்கு மிகுந்த மதிப்பு கொடுங்கள். அதிலும் மகரிஷி அவர்கள் சொல்வது போல கூட்டு தியானத்திற்கு மதிப்பு கொடுங்கள். அது ஜூமில் பண்ணாலும் சரி, நீங்கள் மன்றத்தில் பண்ணாலும் சரி, கூட்டாக பண்ணணும். சரிதான். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல நம்ம போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க தனியா பண்ணலாம், அது உங்களுக்கே தெரியும். உங்க உடம்பு உங்க மனசு உங்களை தானா நீயா போய் தனியா உட்காருன்னு சொல்லும், அப்ப தியானம் தானா நிகழும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கூட்டு தியானம் அதிகமா தேவைப்படாது. ஆனா இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற காலத்துக்கு கூட்டு தியானம் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ மாலை நேரம் 5:30 உங்களுடைய தியான நேரமாக தயவு செய்து ஒதுக்குங்கள். சரிதானுங்களா? அப்ப 5:30 to 6 ஒரு தியானம். அப்ப 3 ஸ்டெப் அடிப்படை: உடற்பயிற்சி, காயகல்போ, தியானம். இந்த 3 நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா செஞ்சு போட்டுதான், அதுக்கப்புறம் ஜீவகாந்த பெருக்க பயிற்சிக்கு டைம் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் நீங்க தச்சு வதற்கு டைம் கொடுக்கலாம். இந்த 3 செய்யாம நீங்க அதை செய்ய வேண்டாம்னு நான் சொல்றேன். சரிதானுங்களா? சரி, 3 ஸ்டெப். 4th ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தற்சோதனை தான் 4th ஸ்டெப். ஒரு ஐயா கூட என்கிட்ட சொல்லி கேட்டார், ஐயா ஜீவகாந்த பெருக்க பயிற்சி தானே 4th ஸ்டெப்பா வரணும் அப்படின்னு. இல்ல மகரிஷி அப்படி கொடுக்கல, தற்சோதனை தான் 4th ஸ்டெப். சரிதானுங்களா? மகரிஷி ஜீவகாந்த பெருக்க பயிற்சி எங்க கொடுக்குறாங்க? 2ஆம் நிலை அகத்தாய்வுல தான் கொடுக்குறாங்க. துரியாதீதம் கொடுத்துட்டு தான் தீப பயிற்சி கொடுக்குறாங்க. ஆனா அதற்கு முன்னாடி 1ஆம் நிலை அகத்தாயிலேயே என்ன மாறியதில் ஆசிரியர்கள் கொடுத்தாங்க. சில ஆசிரியர் சொல்றப்ப சினம் தவிர்த்தல் கவலை எழுத்தல் கொடுத்துட்டு தான் ஜீவகாந்த பெருக்க பயிற்சியை கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா அது வந்து ப்ராப்பரான வழி, அவங்க அப்படி செய்து செய்து அதை பயன்படுத்தி முறைப்படுத்தி வச்சிருக்காங்க.
அப்போ மூன்றாவது நிலைக்கு அப்புறம் நாலாவது நிலையில தற்சோதனை வகுப்பை நீங்க வந்து தயவு செய்து, அதுல வந்து தற்சோதனையில் என்ன ஒரு சிக்கல்னா, நாம அந்த சிந்திக்கிற பழக்கமே நம்மகிட்ட இல்லாம பண்ணிட்டார். ஒருத்தர் இதை பத்தி சிந்திங்கன்னா எப்படி சிந்திக்கிறதுன்னு கேக்குறாரு, எப்படி சிந்திக்கிறதுன்னு என்ன செய்ய முடியும், சரிதானுங்க? இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது தான் சிந்தனை, இது சிந்தனை உரை, இதை கேட்டுட்டு நீங்க சிந்திக்கணும். இதுக்கு நான் கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அது அது வேணா உண்மை. அவர் கேட்ட பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த பாயிண்ட் வந்து சரியான பாயிண்ட். சிந்திங்கன்னு சொன்னீங்க, எப்படி சிந்திக்கிறது? ஒண்ணு இல்லை, இப்ப நம்ம பேசியிருக்கிறோம் இல்லையா, இந்த ஒரு அஞ்சு விஷயத்த நீங்க சிந்தனைக்கு. இப்ப காலம் கருதி நான் வந்து நிறைவு செய்யறேன், ஒரு ரெண்டு நிமிஷத்துல நிறைவு செய்யறேன். அதுக்கப்புறம் நீங்க வாய்ப்பு இருந்தா பசி எடுத்தா சாப்பிடுங்க, தியானம் பண்ணா உடனே பசிக்காது. பசி இல்லை அப்படின்னா நீங்க உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் சிந்திங்க, நான் உடற்பயிற்சி சரியாக செய்கிறேனா, நான் காயகல்பம் தியானம் சரியாக செய்கிறேனா, நான் தற்சோதனை பயிற்சியை சரியாக செய்கிறேனா. 5வது ஸ்டெப் வந்து நான் சொல்றது சேவகாந்த பெருக்கு பயிற்சி 5வது ஸ்டெப். இந்த 5 விஷயத்திற்கும் நீங்க நிச்சயமா நேரம் ஒதுக்குனாதான் நாம் அந்த உச்ச நிலையெல்லாம் அடைய முடியும். அதற்கு உடற்பயிற்சிக்கு 1 மணி நேரம், தியானத்துக்கு 1 மணி நேரம், 2 மணி நேரம், காயகல்பம் அது ஒரு 10 நிமிஷம், சரிதானுங்களா? அதுக்கப்புறம் சிவகாந்த பெருக்கு பயிற்சி ஒரு 5 நிமிஷம் 20 நிமிஷம் வச்சுக்கோங்க, ஒரு 2.5 மணி நேரம், 1/2 மணி நேரம் தற்சல், ஒரு 3 மணி நேரமாவது நீங்க முடிவு பண்ணிக்கணும். 24 மணி நேரத்தில் ஒரு 3 மணி நேரமாவது நாம் இதுக்கு ஒதுக்கணும்னு நீங்க வந்து ஷெட்யூல் போட்டு மினிமம் அந்த இடத்த நீங்க அச்சீவ் பண்ணணும், சரிதானுங்களா? குறைந்தது ஒரு 3 மணி நேரம் நம்ம ஒதுக்கினால் மட்டும்தான் நாம் நினைத்த விஷயங்களை அடைய முடியும். இல்லாட்டி அதுல நீங்க பண்றதுக்கு தகுந்த மாதிரி, இந்த நாகேஷ் கேட்ட மாதிரி ஏதாவது குற்றம் குறை இருந்தால் கொஞ்சம் பொற்காசுகளை குறைத்து கொள்ளுங்கிற மாதிரி அப்படி போயிட வேண்டியதுதான், முழுமையா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. மினிமம் இந்த 5 விஷயத்த நீங்க தயவு செய்து 1/1 கொண்டு வாங்க. ஃபர்ஸ்டே ஸ்டெப்பே இல்லையா, சரிதான் மகரிஷி ஆசை சேரமக்கள் சொல்லுவாங்க, இது தேவையா, இந்த பொருள் உனக்கு தேவையா, இதை அடைவதற்கு வசதி வாய்ப்பு இருக்கிறதா, இதை அடைந்தால் உனக்கு வரக்கூடிய விளைவு நன்மையா தீமையா, அப்படி கேட்கிறாருல்ல. அப்ப இது தேவையா அப்படின்னு கேட்டா தேவையில்லைன்னா அங்கேயே முற்றுப்புள்ளி வச்சிடணும். அதுக்கப்புறம் இதை அடைறதுக்கு வசதி வாய்ப்பு இருக்கா, அதுக்கப்புறம் இது விளைவு நன்மையா தீமையா, தேவையில்லை, தேவையில்லாத அது வசதி இருந்தா என்ன, வாய்ப்பு இருந்தா என்ன, விளைவு நன்மையா வந்தா என்ன, தீமையா வந்தா, அது தேவையில்லை. உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்னு, சரிதானுங்க? அப்ப இங்க நம்ம என்ன, இது உடற்பயிற்சி முதல்ல செய்யறோமா, செய்யறோம் அப்படின்னு டிக் பண்ணாதான் நீங்க அடுத்தது காயகல்ப பயிற்சிக்குள்ளேயே போகணும். இல்ல உடற்பயிற்சியே என்னால செய்ய முடியல, சரிதானுங்க? அப்ப நீங்க காயகல்பத்தையே போகாதீங்கன்னு, முதல்ல இதை முடியுங்க. ஒரு சிலருக்கு இந்த மூட்டு வலி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கலாம், சில பயிற்சிகள் செய்ய முடியும், அது பரவாயில்ல, அது பரவாயில்ல, சரிதான், அந்த அக்செப்டபிள் லெவல் இருக்கிறது பரவாயில்ல. மற்றபடி நீங்க உடற்பயிற்சி உங்களுக்கு முடிந்த அளவிற்கு நன்றாக நீங்க செய்து விட்டு, ஒரு சிலருக்கு உடல் பிரச்சனையே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ரிலாக்ஸேஷனு அக்குப்ரெஷரு மசாஜ் இதை செய்யலாமே. உதாரணத்துக்காக நான் சொல்றேன், என்னால செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க இதை மட்டுமாவது நீங்க செய்யலாம், புரியுதலைங்க? அப்ப இதை செஞ்சுட்டு அப்புறம் காயல் போங்க, இந்த காயல் இப்போ 2 செஞ்சிட்டீங்களா அப்புறம் தியானத்துக்குள்ள வாங்க. இது ஏன் செய்யலைங்கிறத நீங்க முதல் தற்சோதனைக்கு எடுங்க. இதுக்கு என்ன காரணம், நான் இந்த ஒரு 3 மணி நேர பயிற்சியை செய்வதற்கு உண்மையாலுமே எனக்கு நேரம் இல்லையா, நேர பற்றாக்குறையா எனக்கு, இல்ல நான் திட்டமிடாமல் இருக்கிறேனா, இல்ல அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறேனா, அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கின்றேனா, சரிதானுங்களா? இது எல்லாம் நீங்க கணக்கில் எடுத்தாதான் நாம நம்ம நோக்கத்தை, பிறந்த நோக்கத்தை அடைய முடியும். அப்ப இதுல மைண்ட்ல வச்சுக்கோங்க, இதை தற்சோதனை செய்யுங்க, நிச்சயமா நம்ம ஒரு உயர்வுக்கு வந்தே தீருவோம். இந்த 5 விஷயங்களை அடிப்படையா வைத்துக்கொண்டு இந்த சிந்தனையை நான் வந்து நிறைவு செய்கிறேன். இன்று மாலை சிறப்பு சொற்பொழிவு, அனைத்து நோய்க்கும் ஒரே தீர்வு. இது வந்து ஒரு மிக முக்கியமான டாபிக்,
மீண்டும் மீண்டும் நம்ம எங்க வந்து சிக்கிக்கிறோம்னா, அந்த உடல் நலத்துல தான் வந்து சிக்கிக்கிறோம். ஏதோ ஒரு விதத்துல வந்து சிக்கிக்கிறோம். இந்த உடலுக்குள்ள வந்து மிக ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இயற்கை வச்சிருக்கு. இறைவன் வந்து இந்த உடலை படைக்கிறது சும்மா படைக்கல, அற்புதமா அதி அற்புதமா படைச்சு கொடுத்துருக்காரு. அப்ப அந்த உடலை நாம சரியா வைத்துக் கொள்வதற்கு அந்த உடலை பற்றி அறிவு வேணும். முன்னாடி சொன்ன இல்லைங்களா, அந்த பயிற்சியை நம்ம செய்யணும்னா பயிற்சியை பற்றி அறிவு வேணும். பயிற்சி செய்தால் என்ன நன்மை, பயிற்சி செய்யவில்லை என்றால் என்ன தீமை, இதெல்லாம் நம்ம புரிஞ்சாதான் அந்த பயிற்சியை நல்லா செய்வோம். அது போல இந்த உடலை பற்றிய அறிவு, தெளிவான அறிவு நம்ம கிட்ட வந்துருச்சு அப்படின்னா நீங்க உடலை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான டாபிக். அதுல ரொம்ப இன்னைக்கு முக்கியமா இந்த உடல் இருக்கிற சக்திகள் எப்படி வேலை செய்யுது, எப்படியெல்லாம் அது நோயை எதிர்க்குது, நாம என்னவெல்லாம் பண்ணி அந்த நோயை எதிர்க்கிறதுக்கு விடாம பண்ணி விட்டுறோம், அப்ப அது எப்படி நோயாக உடலுக்குள்ள மாறுகிறது, அந்த நோயை போக்குறதுக்கு இந்த உடல் எப்படி எல்லாம் முயற்சி பண்ணுது அப்படிங்கிறது ஒரு மிக அற்புதமான சிந்தனை. சரிதானுங்களா? அப்ப அதை தான் நம்ம இன்னைக்கு மாலை சிந்திக்க இருக்கிறோம். நீங்க அனைவரும் வந்து கலந்துக்கோங்க முழுமையா. அதே போல உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் இந்த போஸ்டர் வந்து ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதை நீங்க செய்து கொண்டே இருங்க. அப்ப பிறரும் இதுல வந்து இணையறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் என்று கூறி, அதே போல இரவு தற்சோதனை 9 மணிக்கு, இந்த 9 மணி வந்து ஒரு டெட் எண்டா வச்சிருக்கிறோம். 9 மணிக்கு நீங்க உங்க வேலை எல்லாத்தையும் முடிச்சுக்கணும், முடிக்க முடியும். இவ்வளவு தூரம் நீங்க நல்ல ஆழமா தவம் பண்ணி பயிற்சியில் ஈடுபடக்கூடிய நபர்களாக இருக்கிற காரணத்தினால நாம நினைச்சா ஒன்ன சாதிக்க முடியும். அப்போ 9 மணிக்கு நீங்க என்ன பண்ணிருந்தோம், எல்லா வேலையும் திட்டமிட்டு முடிச்சுட்டு ஒரு செகண்ட கூட வீணாக்காம, சரியாங்களா? சிலது தேவையில்லாட்டி தேவையில்லைன்னு முடிவு பண்ணி விட்டுருங்கிறனா. அதனாலதான் மாலை நேர கேள்வி பதிலேயே நீங்க இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை, ஆனா நம்ம ஆர்வத்தில் நம்ம இருக்கிறோம். அப்படியெல்லாம் நீங்க உங்களுக்கு டைம் இருக்கு, எந்த வேலையும் இல்லைன்னா இருங்க, தப்பு கிடையாது. ஆனா ஒரு வேலையை செஞ்சுட்டே அதையும் இதையும் போட்டு நீங்க கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். உரை கேட்கணுமா? ஆமா, உரை கேட்கும். ஓகே, தெளிவா கேட்டாச்சு. 7:00 முடிஞ்சுதா? ஓகே, டன், கட் பண்ணிருங்க. அப்புறம் 9:00 2 ஹவர்ஸ்ல உங்க வேலையை நல்லா பர்ஃபெக்டா ஷார்ப்பா எல்லா வேலையும் செஞ்சு முடிங்க. சமைக்கிறது, சாப்பிட்றது, குழந்தைகளுக்கு பண்றது எல்லாம் தெளிவா பண்ணிட்டு 9 மணிக்கு நீட்டா வந்து உட்காந்துக்கணும். 9 to 9:30 அந்த தற்சோதனை சிறப்பா செஞ்சுட்டு நீங்க உறக்கத்துக்கு போய் பாருங்க. நல்ல ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் நம்ம லைஃப்ல ஏற்படும். அதனால இதையெல்லாம் நீங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க. தயவு செய்து அனைவருக்கும் நன்றி. அனைவரும் அருட்பெயர் ஆற்றலினுடைய கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி, இறையுணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கற்பேர், அறிவுலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புறந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பெயர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளர்ந்தன், வாழ்க வளர்ந்தன், வாழ்க வளர்ந்தன், வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, என்று ஒரு மிக சிறப்பான, மிகவும் நம் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான நல்ல ஒரு தற்சோதனை வகுப்பை நடத்தி கொடுத்திருக்கார்கள் ஐயா. அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். அனைவரும் துரிய நிலைக்கு வரவும். இறை ஆசிரியர் மதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை